வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து தமிழில் எப்படி வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறது, அதுக்கு பிஹெச்பி அப்படிங்கிற லாங்குவேஜ் எப்படி பயன்படுது அப்படிங்கிறத தமிழில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வெப் டிசைனிங் தெரிஞ்சவராக இருக்கலாம், இல்லை வெப் டிசைனிங் அப்படின்னு ஒன்று தெரியலேன்னா இங்கே பயிலகம்லேயே தமிழில் வெப் டிசைனிங்னு ஒன்று இருக்குது, ஸோ அதை லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் வெப் டிசைனிங் அப்படிங்கிறது தாண்டி நீங்கள் வரும்போது வெப் டெவலப்மெண்ட், உங்களுடைய பேக்ஹண்ட் சப்போர்ட்டுக்கு வந்து பிஹெச்பி அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ். ஸோ பிஹெச்பி அப்படிங்கிறது இன்றைக்கி பரவலாக வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ், சுய வேலையும் கொடுக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் வந்து பிஹெச்பி. ஸோ பிஹெச்பி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக என்னுடைய வெப் டெவலப்மெண்ட்டை கற்றுக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்டை ஃப்ரீலான்ச் பண்ணிக்கிறது அந்த லெவலில் சுய வேலைவாய்ப்பையும் உங்களுக்கு என்ன பண்ணும், பிஹெச்பி அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எளிமையாக என்னால் வந்து ஐடி செக்டாரில் போகிறதுக்கு பிஹெச்பி அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த பிஹெச்பி அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து என்ன, அது எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிஹெச்பிங்கிற லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்மளுடைய பேக்அண்ட் சப்போர்ட் தான் நம்ம இங்கே லேர்ன் பண்ண போகிறோம். அதில் பேக்அண்ட் சப்போர்ட் அப்படின்னு நான் சொல்கிறது என்னுடைய டேட்டாவை நான் எப்படி டேட்டா பேஸ்க்கு என்னுடைய கிளைண்ட்லேருந்து மூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ பிஹெச்பி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ராஸ்மஸ் லிடாஃப் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பர்சனல் ஹோம்பேஜ் டிசைனிங்காக தான் பிஹெச்பி அப்படிங்கிற கோடை வந்து அடித்தார். அந்த பிஹெச்பி அப்படிங்கிற கோடு வந்து ரன் ஆகுறது பார்த்தீங்கன்னா, அதாவது பிஹெச்பி காமன் கேட்வே இன்டர்ஃபேஸிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில், இந்த காமன் கேட்வே இன்டர்ஃபேஸிங்கை பற்றி நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். ஸோ இந்த பிஹெச்பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது நார்மலாக ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் பார்த்துருப்பீங்க, அது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எங்கே எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்காக ஜாவா ஸ்கிரிப்ட் சார் என்ஜின் வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா டிஃபால்ட்டாக ப்ரௌசர்லேயே வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் ரன் ஆகிறதுக்காக என்னேபிள் ஜாவா ஸ்கிரிப்ட் என்ஜின் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும், அதை நீங்கள் வந்து ஓகே பண்ணிங்கன்னா ஸ்கிரிப்டிங் வந்து ரன் ஆகும். ஸோ என்னுடைய ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறது என்னுடைய வெப்பேஜில் வியூ ஆகக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து சர்வர் மூலமாக ரன் பண்ணி கொண்டு வந்து என்னுடைய ப்ரௌசரில் காமிப்பேன். ஸோ அதுதான் ப்ரீ ப்ராசஸர்னு சொல்கிறது. ப்ரீ ப்ராசஸர் பற்றி நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிஹெச்பி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் நம்ம வந்து கோட் எழுதலாம், ப்ரொசீஜர் ஓரியன்டாகவும் எழுதலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு லாங்குவேஜ் இது வந்து, ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறதே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து கண்டிப்பாக சர்வரில் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும், வேறு எங்கேயுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதை வந்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து கோட் அடித்து நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். இன்னொன்று, நம்ம வந்து வெப் டிசைனிங் அப்படிங்கிற வீடியோலேயே வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதாவது வெப் பேஜில் பார்க்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து அதோட இன்ஃபர்மேஷன் இன்னொரு டெக்ஸ்ட்டோட இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ இங்கே இமேஜ்லேயே காமிச்சிக்கும்போது இருக்கிற மாதிரியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்து இந்த இமேஜிலேருந்து இன்னொரு, அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷனுக்கு மூவ் ஆகுது, அங்கேருந்து கிளிக் பண்ணி மூவ் ஆகிட்டே இருக்கும். அதாவது விக்கிபீடியாவில் போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டெக்ஸ்ட்டை வியூ பண்ணுறதுக்காக அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இன்னொரு இன்ஃபர்மேஷனை வியூ பண்ணுவோம், அதுக்கு வந்து அங்கே ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறத அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட்டை வந்து ப்ரௌசரில் தான் நம்ம வந்து வியூ பண்ண போகிறோம், ஆனால் அந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து சர்வர் மூலமாக ப்ரீ ப்ராசஸ் ஆகி தான் எனக்கு வந்து காமிக்கும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ ப்ரீ ப்ராசஸர் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க, ப்ரீ ப்ராசஸர் இஸ் அ ப்ரோக்ராம் தட் ப்ராசஸ் இட்ஸ் இன்புட் டு ப்ரொடியூஸ் அவுட் புட் தட் இஸ் யூஸ்ட் அஸ் இன்புட் டு அனதர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எனக்கு வரக்கூடிய இன்புட், அதாவது ஒரு டேட்டாவை நான் ஒரு ப்ராசஸ் பண்ணி இன்னொரு மெஷினுக்கு வந்து பாஸ் பண்ணுறேன். சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நான் பேசுகிற சவுண்டு சிக்னலை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுடைய காதில் என்ன பண்ணுறதாங்க அப்படின்னா அங்கே ஒரு ப்ரீ ப்ராசஸிங் நடக்குது. அதாவது சவுண்டு சிக்னல்ஸ் டு மேபி பிரெயின் சிக்னலாக இருக்கலாம். நான் வந்து மைக்கில் பேசுகிறேன், மைக்கில் வந்து என்னுடைய சவுண்ட் சிக்னல் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாறுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ப்ராசஸிங் நடக்கும். அதாவது இன்னொரு ஃபார்மாக நான் அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த ஒரிஜினல் இன்புட்டை வந்து நான் ப்ரீ ப்ராசஸ் பண்ணி வேறு ஒரு டிவைஸ்க்கு அனுப்புகிறேன். அப்போ அங்கே முன்னாடியே நடக்கக்கூடிய அந்த ப்ரீ ப்ராசஸிங் தான் என்ன சொல்லுவாங்க, ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய
அதாவது காமன் கேட்வே இன்டர்ஃபேஸிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியாவில் நடக்கும். இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச்பி இன்டர்பிரேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பிஹெச்பி இன்டர்பிரேட்டர் வந்து என்ன டாட் ஃபார்மெட்டில் வருது, டாட் பிஹெச்பியில் வருதா, டாட் பிஒய் பைத்தான் ஃபைலில் வருதா, இல்லை டாட் ஏஎஸ்பியில் வருதா அப்படிங்கிறத புரிஞ்சு அதை ப்ரீ ப்ராசஸ் பண்ணி எனக்கு வந்து மறுபடியும் வெப் சர்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய அப்பாச்சி சர்வருக்கு திரும்ப மறுபடியும் என்னாகும், ஹெச்டிஎம்எல் கோடாக அனுப்பும். அந்த கஸ்டமர் கூட வாங்கி மறுபடியும் என்ன பண்ணணும்னா கிளைண்ட்டுக்கு அனுப்பும். ஸோ கிளைண்ட் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு. ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ அவருடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணி அனுப்புகிறாரு. அவர் அனுப்பும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு தானாங்கிறத புரிஞ்சு எனக்கு வந்து எஸ்கியூஎல் சர்வருக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு ப்ராசஸிங் முன்னாடி நடக்கும். அதுதான் இங்கே ப்ரீ ப்ராசஸிங் சொல்லுவோம். ஸோ பேஸ்டான் த யூசர் நேம் பாஸ்வேர்டை பொறுத்து எனக்கு பர்டிகுலர் பேஜை வந்து ப்ரொவைட் பண்ணும். அதாவது அவருடைய ப்ரொஃபைல் பேஜ் அப்படிங்கிற ஏரியாவை வந்து ப்ரொவைட் பண்ணும். அந்த ப்ரொஃபைல் பேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்டையர்லி ஹைப்பர் டெக்ஸ்ட் தான். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை எனக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ப்ரீ ப்ராசஸிங் தான் இங்கே வந்து ப்ரீ ப்ராசஸர் அப்படிங்கிற ஒரு அதாவது பிஹெச்பி இன்டர்பிரிட்டர் பண்ணுது. ஸோ இந்த ப்ராசஸிங் பேர் தான் ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது நடக்கக்கூடிய ஏரியா எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்பி இன்டர்பிரிட்டரில் தான். ஸோ இந்த பிஹெச்பி என்ஜின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து அப்பாச்சி சர்வரில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து எனக்கு வந்து பிஹெச்பி கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கஸ்டமர் கோடாவோ இமேஜாவோ டேபிள்ஸாவோ எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா நடக்கிறதுனால எனக்கு ரொம்ப செக்யூராக இருக்கும். ஏன்னா என்னுடைய டேட்டா எங்கே எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வரில் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும், ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் ஆகாது அப்படிங்கிற போதே வந்து நமக்கு வந்து செக்யூரான ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ நமக்கு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், இதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ பிஹெச்பி வந்து வேரியஸ் பிளாட்ஃபார்மில் யூஸ் ஆகும். அதாவது லினக்ஸ், விண்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செவரல் பிளாட்ஃபார்மில் வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒரு லாங்குவேஜ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு சி மாதிரி இருக்கும். அதாவது இதனுடைய சின்டெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப பெரிய லெவலாக இருக்காது. ஈஸி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும், சின்ன சின்ன டிஃபால்ட் மெத்தட்ஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து படிக்க மாட்டோம். டைரெக்டாக வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுற மாதிரியே வேரியபிள்லாம் வந்து சிம்பிளாகவே நம்ம அசைன் பண்ணவே போதும். அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதாவது சின்டெக்ஸ் அப்படிங்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பீட் வந்து ரொம்ப, அதாவது இட் இஸ் அ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், அதனால் தனியாக கம்பைலர் அப்படிங்கிறது எனக்கு ஒன்று தேவையில்லை. இன்டர்பிரிட்டரே வந்து எனக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு லைனாக படித்து அதோட அவுட் புட் என்னங்கிறத ரெஸ்பான்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து லைன் பை லைனாக வந்து எனக்கு வந்து இங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆகுறதுனால வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா செவரல் டேட்டா பேஸில் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது எஸ்கியூஎல் டேட்டா பேஸ், அது மைஎஸ்கியூஎல். ஸோ இந்த மாதிரி செவரல் டேட்டா பேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு என்னுடைய பிஹெச்பி கோட் இருக்கும். ஸோ இந்த பிஹெச்பி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ இதுக்கு நம்ம வந்து எக்ஸாம் சர்வர் அப்படிங்கிறத வந்து இன்ஸ்டால் பண்ணி பண்ணணும். அந்த எக்ஸாம் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறதை வந்து எஸ்கியூஎல் வீடியோஸ்லேயே நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிஹெச்பி கோடு வந்து எப்படி சர்வர் மூலமாக ரன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.